Welcome to Taf Ias Academy. நான் உங்கள் தங்க பாண்டியன். நம்ம இந்த வீடியோ பதில வந்து செப்டம்பர் 13 க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இந்த கரண்ட் அஃபேர்ஸ் PDF பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நேத்து கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து ஒரு 5 கேள்வி நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அந்த क्वेश्चन வந்து ரைட் ஆன்சர் ராங் ஆன்சர் வந்து நம்ம இந்த வீடியோ எண்ட்ல வந்து டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தறலாமா? தமிழ்நாட்டோட முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? செப்டம்பர் 13 க்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. தமிழக காவல் துறையினருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரத்யேக லோகோ. ஓகேங்களா? ஒரு லோகோ வந்து தமிழக அரசால் வந்து காவல்துறைக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த லோகோ பார்த்திங்கன்னா தனித்துவமாக ஒரு மிடுக்குடன் காட்டும் ஒரு காக்கி சீருடை. ஓகேங்களா? அந்த லோகோ அணிஞ்சாலே பார்த்திங்கன்னா ஒரு பொலிவாக வந்து ஒரு பளிச்சின்னு தெரியக்கூடிய ஒரு லோகோ வந்து எப்போ பார்த்திங்க அப்படின்னா குடியரசு தினம் 75வது ஆண்டு வந்து நம்ம கொண்டாடணும் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த லோகோவை வந்து காவல்துறைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த லோகோவில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். ஓகேங்களா? ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் வந்து இடம் பெஞ்சிருக்கும். அந்த கோபுரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா அசோக சின்னம். ஓகேங்களா? அசோக சின்னம் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தேசிய கொடி ரெண்டு இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா கோபுரத்தை சுற்றி தமிழ்நாடு போலீஸ் அப்படின்னு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா காவல் அப்படின்னு சொல்லி என்ற தமிழ் வார்த்தையும் இந்த லோகோவில் வந்து இடம்பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா? இந்த பார்த்தீங்கன்னா இதான் வந்து புதிதாக வெளியிடப்பட்ட லோகோ. ஓகேங்களா? போலீஸ்க்கான லோகோ. இதில் பாருங்கள் தமிழ்நாட்டுன்னு பார்த்தீங்களா தமிழ்நாடு போலீஸ்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். ஓகேவா? அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய கொடிகள். ஓகேங்களா? தேசிய கொடிகள் அசோக சின்னம். அது கீழே பார்த்தீங்கன்னா வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லி ஆங்கில வார்த்தையில் வந்து எழுதியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காவல் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற பேரும் இதில் வந்து இந்த லோகோவில் வந்து இடம்பெற்றிருக்குது. ஓகேவா? இது பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எஸ்ஐ இருக்கு இல்லையா, எஸ்ஐ இன்டர்வியூ இருக்குது, உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? புதுசாக நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குடியரசு தினத்தை ஒட்டி. ஓகேங்களா? 75வது குடியரசு தினத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா அந்த புதிய லோகோ வந்து வெளியிட்டிருக்காங்க. எஸ்சி இன்டர்வியூவில் கேட்க வாய்ப்பு இருக்குது, படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம் வருது இல்லையா, போலீஸ் எக்ஸாம்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதில் அந்த நம்மளுடைய அந்த புது லோகோவில் பார்த்திங்க அப்படின்னா போலீஸ்க்கான லோகோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம், அசோக சின்னம், தேசிய கொடி, அடுத்து கோபுரத்தை சுற்றி தமிழ்நாடு போலீஸ்னு எழுதப்பட்டிருக்கும். அடுத்து வாய்மையை வெல்லும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஆங்கிலத்தில் எழுதியிருப்பாங்க. அடுத்து காவல் என்றது தமிழில் வந்து சொல் வந்து இடம்பெற்றிருக்கும். ஓகேவா? இந்த லோகோ வேணால் ஆல்ரெடி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதில் வந்து கேள்வி கேட்கனா கேட்க வாய்ப்பு இருக்குது, போலீஸ்க்கு படிக்கிறவங்களுக்கு நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்த்துடலாமா? ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், சர்வதேச பால் கூட்டமைப்பு உலக பால் உச்சி மாநாட்டை பிரதமர் கிரேட்டர் நொய்டாவில் தொடங்கி வைக்கிறார். ஓகேவா? சர்வதேச பால் கூட்டமைப்பு பார்த்தீங்கன்னா உலக பால் உச்சி மாநாட்டை பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் நொய்டாவில் வந்து தொடங்கி வைக்கிறார். ஓகேங்களா? அந்த நொய்டா எங்கிருக்கு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா? ஊபி உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12 நேற்றே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 12 செப்டம்பர் 15 வரைக்கும் இந்த சர்வதேச பால் கூட்டமைப்பு உலக பால் உச்சி மாநாடு பார்த்தீங்கன்னா நடக்க இருக்குது. ஓகேவா? நேற்றை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா பிரதமர் முடிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கால்நடைகளுக்கு வந்து பாதிக்கும். ஓகேங்களா? கால்நடையை பாதிக்கும் லம்பி ஸ்கின். ஓகேங்களா? லம்பி ஸ்கின் நோயை வந்து தடுக்க உள்நாட்டிலேயே வந்து சொந்தமாக தடுப்பூசி வந்து கண்டுபிடிச்சிருக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கண்டபிஸில் பார்த்தோம். அதாவது ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசத்தில் வந்து மாடுகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா தோல் கலலை நோய். ஓகேங்களா? தோல் கலலை நோய் பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? லம்பி ஸ்கின் நோய். ஓகேவா? இந்த நோய் பார்த்தீங்கன்னா எதுலேருந்து பரவுது அப்படின்னா பாக்ஸ். ஓகேங்களா? பாக்ஸ் விரிடே அப்படிங்கிற நோய், விரிடேலேருந்து இந்த நோய் வந்து பரவுது. ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா மாடுகள் மட்டும் இந்த லம்பி ஸ்கின் வந்து தாக்குது. இது எங்கேருந்து வருதுன்னா ஆப்பிரிக்காவில் வந்து அதிகமாக காணப்படுது. இந்த நோய் பார்த்தீங்கன்னா தோல் கலலை நோய் வந்து அதிகமாக தான் ஆப்பிரிக்காவில் வந்து காணப்படுது. இந்த நோய் வந்து எதன் மூலம் பரவுது அப்படின்னா ஈ கொசு மூலமாக வந்து அதிகமாகவும் பரவுது. ஓகேவா? இதுக்கு வந்து தடுப்பூசி வந்து உள்நாட்டிலே வந்து சொந்தமாக வந்து தயாரிக்கிறது வந்து சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உத்தரப்பிரதேசத்தில் வந்து இப்போ வந்து யார் வந்து முதல்வராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்காங்க. ஓகேவா? ஓபியில் வந்து யார் முதலமைச்சராக இருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா யோகி ஆதித்யநாத் வந்து முதலமைச்சராக இருக்காங்க, குறிப்பிடத்தக்கது. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பால் உற்பத்தியில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து முதலிடம் வந்து எந்த மாநிலம் வந்து வகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் தான். ஓகேவா? ஊபி தான் வந்து பால் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம். ஓகேவா? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பால் உற்பத்தியில் முதல் முதலாக இருக்கக்கூடிய
வகிக்கும் மாநிலம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் தான். ஓகேவா? இப்போ நம்ம பாலை பற்றி இங்கே பேசுனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வெண்மை புரட்சியின் தந்தை இல்லைங்களா. ஏன்னா பாலில் பார்த்தீங்கன்னா பாலை தான் வந்து என்ன சொல்லுவோம், வெண்மை புரட்சின்னு சொல்லுவோம் இல்லையா. அது வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லி யார் அழைக்கிறோம் பார்த்திங்க அப்படின்னா வர்கீஸ் குரியன் அவர்களை வந்து நம்ம அழைக்கிறோம் இல்லைங்களா. வர்கீஸ் குரியன் வந்து நம்ம அழைக்கிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க செல்லமாக எப்படி அழைப்பாங்க அப்படின்னா தி மில்க்மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அவர் வந்து செல்லமாக அழைப்பாங்க. ஓகேவா? எப்படி அழைப்பாங்கன்னா தி மில்க்மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அழைப்பாங்க. இப்போ அதாவது வெண்மை புரட்சியின் தந்தை ஏன் அப்படின்னு வர்கீஸ் குரியன் வந்து அழைக்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்மளோட இந்தியா பார்த்தீங்கன்னா பால் புரட்சி வந்து தற்சார்பு இல்லை தற்சார்பு அடையணும்னு சொல்லி அதிகமாக பாடுபட்டவர்கள் வந்து முக்கியமானவர் வந்து இந்த வர்கீஸ் குரியன் அவர்கள். ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா அமுல் பிராண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அமுல் பிராண்ட் அது வந்து அதோட ஓனர் பார்த்திங்க அப்படின்னா இந்த வர்கீஸ் குரியன் அவர்களும் குறிப்பிடத்தக்கது. ஓகேவா? இவங்களுடைய கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஆனந்த் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. ஓகேவா? இவருடைய எப்பவும் இருந்தார் எப்போ இருந்தார் பார்த்திங்க அப்படின்னா இவருடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்க அப்படின்னா 1921 நவம்பர் 26. ஓகேவா? எப்போ இவங்க மறைஞ்சாங்க பார்த்தீங்கன்னா 2012 செப்டம்பர் 9ஆம் தேதி. ஓகேவா? செப்டம்பர் 9ஆம் தேதி 2012 வந்து இறந்துருக்காங்க. எப்போ பிறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1921 நவம்பர் 26 உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஓகேவா? குறிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், நமீபியாவில் இருந்து 8 சிறுத்தைகள் செப்டம்பர் 17, 2022 அன்று குணதேசிய பூங்காவில் அறிமுகப்படுத்தப்படும். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா நமீபியாவில் இருந்து நமீபியா அங்கே இருக்குன்னா ஆப்பிரிக்கா. ஓகே? அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 8 சிறுத்தைகள் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குணதேசிய பூங்காவில் வந்து அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஓகேவா? இந்த குணதேசிய பூங்கா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் வந்து இருக்குது. ஓகேவா? குணதேசிய பூங்கா வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இது வந்து எப்போ நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1984 வந்து இந்த குணதேசிய பூங்கா வந்து நிறுவப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து சிறுத்தைகளோட இனப்பெருக்கம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்கா அப்படிங்கிற இடத்துல வந்து நமீபியாவிலிருந்து ஒரு 8 சிறுத்தைகள் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 17ஆம் தேதி வந்து இந்த குணதேசிய பூங்காவை வந்து விட போகிறாங்க. ஓகேவா? பிரதமர் தலைமையில் வந்து விட போகிறாங்க. இது இந்த பூங்கா அங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இது எப்போ நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1984. ஓகேங்களா? அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான உயிர் பூங்கா எங்கே காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் வந்து காணப்படுதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு செய்திகளை வந்து முக்கியமான கண்டவெக்ஸ். ஓகேவா? பாருங்கள், அமெரிக்க ஓப்பன் டென்னிஸ் தொடரின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பார்த்தீங்கன்னா ஸ்பெயினின் 19வது வயது வீரரான கார்லோஸ் அல்கரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமியன் பட்டு வென்று சாதனை படுத்திருக்காங்க. ஓகேங்களா? நேற்று நம்ம கண்ட விக்ஸில் பார்த்தோம் இல்லையா, யூஎஸ் ஓப்பனில் வந்து மகளிருக்கான உச்சிய பிரிவில் வந்து வின் பண்ணாங்க இல்லையா, 3வது முறையாக கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றாங்க இல்லையா. யார் வென்றாங்க? ஈகா இஸ்விடியா இஸ்விடியா டெக் அவங்க வந்து வென்றாங்க இல்லையா. இவங்க பார்த்தீங்கன்னா ஆடவர் பிரிவில் ஆடவர் உச்சிய பிரிவில் பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் பார்த்திங்க அப்படின்னா 19 வயது இருக்குங்களா, இவங்களுக்கு வந்து வயது என்னாவது 19 வயது வீரரான கார்லோஸ் அல்கராஸ் சாம்பியன் பட்டம் என்று சாதனை படுத்திருக்காங்க. அது குறிப்பிடத்தக்கது. இவங்களா நேற்று பார்த்திங்க அப்படின்னா நான் அதை ஃபர்ஸ்ட்டு சொன்னதான் மகளிர் பிரிவில் வந்து ஈகா ஸ்வீட்டெக் அவங்க வந்து 3வது முறையாக வந்து கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வந்துருப்பாங்க. இவர் வந்து ஆடவர் உச்சர் பிரிவில் வந்து 19 வயது தான். அவங்களா இவருக்கு வந்து 19 வயசு தான் ஆகுது. கார்லஸ் அல்கரஸ் அவர்கள் வந்து சாம்பியன் பட்டம் வந்து வென்றுக்காங்க. குறிப்பிடத்தக்கது. ஓகேவா? மேலும் பார்த்தீங்கன்னா உலக தரவரிசையில் தரவரிசை பட்டியல் பார்த்தீங்கன்னா முதல் இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? உலக தரவரிசையில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து முதலிடத்தை வந்து பிடிச்சிருக்காரு. யார் பார்த்தீங்கன்னா கார்லஸ் அல்கரஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 19 வயதான கார்லஸ் அல்கரஸ் வெல்லும் முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் இதுதான். ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த கிராண்ட்ஸ்லாம் பட்டம் பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் பட்டம். ஓகேவா? இதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா கேட்க விளையாட்டு செய்திகளை கேட்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? முக்கியமான கண்டவெக்ஸ். ஏன்னா முதல்ல எதனாலும் ஃபஸ்ட்டு யாருன்னா அந்த கண்டவெக்ஸ் தான் முக்கியமாக எடுக்கப்படும் கேள்விகளுக்கு. ஓகேவா? முக்கியமான க்வெஸ்சன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதன் மூலம் இளம் வயதில் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் என்ற 2வது வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் அல்கராஸ். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன வயதில் நம்ம வந்து இந்த பட்டம் வென்றதுனால பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 2வதாக வந்து இந்த பட்டத்தை வென்ற பெருமையை வந்து அல்கராஸ் வந்து பெறுகிறார் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்குது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னர் வந்து யார் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா ரபேல் நடால் பார்த்திங்க அப்படின்னா கடந்த 2005ஆம் ஆண்டு தனது 19வது பிரெஞ்சு ஓப்பனில் பட்டம் வென்றார்ங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி யார் வந்து சிறு வயதிலே வந்து அந்த 19 வயசுக்கு முன்னாடி வாங்கினாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா ரபேல் நடால் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா 2005 ஆண்டு 19வது வயசுலே பிரெஞ்சு ஓப்பனில் பட்டம் வந்து வென்றார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா? ஓகே, நம்ம இன்றைக்கான முக்கியமான கண்டவிஸ் வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? செப்டம்பர் 13க்கான கேள்விகள் பார்த்துடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், மத்திய பிரதேசத்தில் எத்தனை பூங்காக்கள் உள்ளன?
ஃபர்ஸ்ட் கேள்வி, மத்திய பிரதேசத்தில் எத்தனை பூங்காக்கள் உள்ளன? இது வந்து ஃபர்ஸ்ட் கேள்விங்களா, ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்டில். அடுத்து வந்து, எந்த நாள் உலக தற்கொலை தடுப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? எந்த நாள் உலக தற்கொலை தடுப்பு தினமாக வந்து அனுசரிக்கப்படுகிறது? ஓகேங்களா, இது ரெண்டாவது கேள்வி. அடுத்து, இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் யார்? இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் யார்? அந்த ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, 2022 உலக T20 சாம்பியன்ஷிப் நடத்தும் நாடு எது? 2022 உலக T20 சாம்பியன்ஷிப் நடத்தும் நாடு எது? ஓகேங்களா, இது செப்டம்பர் 3க்கான இந்த நாலு கேள்விகள். இந்த இதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே. நேற்று வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்களா, அதுக்கு ஆன்சர் வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணிடலாமா? ஓகே, நேற்று கேட்கப்பட்ட கேள்வியில் வந்து அதுக்கான ஆன்சர் வந்து டிஸ்கஷன் பண்ணிடலாமா? ஃபஸ்ட் கேள்வி என்ன கேட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டாலரின் ரூபாய் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அதாவது நம்ம இந்த இந்திய நாட்டோட ரூபாய் படி பார்த்திங்கன்னா 79 ரூபாய் ஓகேங்களா, அது வந்து சம்திங்கில் இருக்கும் ஓகேங்களா, அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும் அப்போமோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து 79 ரூபா வந்து குறிப்பிடத்தக்கது. ஓகேவா, அடுத்து என்ன கேள்வி கேட்டோம், ராஜ்யசபாவில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர் ஓகேங்களா, ராஜ்யசபாவில் வந்து எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்னு சொல்லி கேட்டோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்துன்னா 250 இருக்கணும், இப்போ வந்து தற்போது பார்த்திங்கன்னா 245 இருக்காங்க, அது குறிப்பிடத்தக்கது ஓகேங்களா, இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய கடற்படையின் தலைவர் யார்? இந்திய கடற்படையின் தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டிருந்தோம், அவனுடைய பேர் பார்த்திங்கன்னா அட்மிரல் ஆர் ஹரிகுமார் ஓகேங்களா, அட்மிரல் பார்த்தீங்கன்னா ஆர் ஹரிகுமார் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா, சீன நாணயத்தின் பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தோம், சீன நாணயத்தின் பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தோம், அங்கே சீனா பார்த்தீங்கன்னா சீனா யுவான் சொல்லுவாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ரென் மின்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா, அதாவது யுவான் சொல்லுவாங்க அப்படின்னா ரென் மின்பின்னு சொல்லுவாங்க, இது வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ மொழி எதுன்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் ஓகேங்களா, அதிகாரப்பூர்வ மொழி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மொழி உண்டு, காஷ்மீரி, டோகிரி, ஹிந்து, இங்கிலீஷ், உருது அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வ மொழியாக வந்து அறிவிக்கப்படுது காஷ்மீர் மாநிலத்தில் ஓகேங்களா. ஓகே, இந்த வந்து கமெண்ட் வந்து ஆன்சர் யாரெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்துலாமா, பாரி சார் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தீங்க சார், வெரி குட் சார். அடுத்து பார்த்தீங்கன்னா, சரண்யா மேடம் வந்து பண்ணியிருந்தீங்க, வெரி குட் மேடம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சுபிஷா மேடம் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, வெரி குட் மேடம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சந்திரலேகா அவங்க வந்து ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க மேடம், வெரி குட் மேடம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மோனிஷா மேடம் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, வெரி குட் மேடம். அடுத்து பார்த்தீங்கன்னா, தீபி அந்த மேடம் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, வெரி குட் மேடம். அடுத்து சோபனா மேடம் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, சூப்பர் மேடம், கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அடுத்து பிரபாபதி அந்த மேடம் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, சூப்பர் மேடம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நந்துமா நந்துமா அவங்களும் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க மேடம், வெரி குட் மேடம். அடுத்து பார்த்திங்கன்னா, இஷு கிரேஷி அவங்களும் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, சூப்பர் சார். அடுத்து பார்த்திங்கன்னா, தீபிகா தீபி மேடம் அவங்களும் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க, வெரி குட் சார், வெரி குட் மேடம். அடுத்து கவின்குமார் சாரும் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க, வெரி குட் சார் ஓகேங்களா. இவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, செலவங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து ஒரு குஷன் ரெண்டு குஷன் தான் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கேட்கக்கூடிய 4 கேள்வி 5 கேள்வி இருக்கும், அதுக்கு தொடர்ச்சியாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே, நம்ம இந்த வீடியோ பற்றி செப்டம்பர் 13 கண்டபேஸ் பார்த்துட்டோம் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான PDF கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த குஷனும் டிஸ்கஷன் பண்ணிட்டோம் ஓகேங்களா, இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாளை நடப்பு நிகழ்வு ஓகேங்களா, செப்டம்பர் 14 கண்டபீஸ் வந்து நாளை வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். டெய்லி இந்த கண்டபீஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டாஃப் ஐஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.